ஐயா, நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்குங்கய்யா. ஐயா, நீங்க அப்படியே சொன்னீங்க, லிபரேஷன் லிபரேஷனுங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொன்னீங்கய்யா, அது என்ன எனக்கு புரியலங்கய்யா. இப்போ நம்ம வந்து ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்கோம், ட்ரெயின் மூவ் ஆகுது, மூவ் ஆகுதா நின்றுட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. ஆமாங்கய்யா, அது வந்து நம்ம ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா, ஃபீல் பண்றோம் அந்த மூவிங்க, நம்ம ஃபீல் பண்றோம். சரிங்க, அந்த ஃபீல் பண்றதுதான் நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து லிபரேஷனை ரெகனைஸ் பண்ண முடியும், லிபரேஷன் ஃபீல் பண்ண முடியும். நம்ம எல்லா உணர்வுகளும் நம்மளை விட்டு போயிட்டே இருக்குங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு திங்கிங்க இல்லை, ஒரு சூழல் இல்லை, ஒரே இடத்துல இருந்து சூழல் இல்லை, பாட்டுக்கு வருது போகுது, ஈஸியா நம்மளை விட்டு போகுதுங்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஐயா, ஆனா இந்த நான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து பர்மனண்டாவே இல்ல. அப்ப ஒருத்தனுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அடுத்து வர்றவனுக்கு அவனுக்கு தெரியாது இல்லைங்களா ஐயா. அப்ப நானுங்கிறது பர்மனண்டா இல்லாதப்போ இந்த லிபரேஷன் அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் மட்டும் எப்படிங்க பர்மனண்டா இருக்கும்? இல்ல, லிபரேஷன்ன்றதே வந்து மூமெண்ட் பை மூமெண்ட்ங்கிறது நியூ தான சொல்றோம், பெர்மனன்ட் சொல்றோம். இப்ப நாம என்ன சொல்லுங்கன்னா, ஞானம் வந்து நீங்க வந்து ஞானத்தை வந்து நீங்க பெர்மனன்சின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஞானம்னா நீங்க பெர்மனன்ட் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது நீங்க பெர்மனண்டா நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, மொமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா என்ன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்த பிறகு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் விட்டுறதுக்கு நீங்க அந்த முடிவுக்கு வந்துருக்கீங்க. அப்ப உங்க முடிவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சு வைக்கிற முடிவு இல்லை, நீங்க இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சு வைக்கிற முடிவு தான் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த நிலையில இருக்கணும், அந்த நிலையில இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சு வைக்கிற மாதிரி பிடிச்சு வைக்கிறது எல்லாமே லிபரேஷனுக்கு எதிரானது. அப்ப நீங்க வந்து எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி வந்துட்டீங்கன்னு சொன்னாலே எல்லா அனுபவங்களையும் விட ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப நம்ம எல்லாமே வந்து அந்த தேங்கிறத விட்டுட்டு மூவாறதுக்கு உள்ள அந்த மோடு மாறிடுது, நம்மளுடைய மோடே மாறிடுது. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க அப்படி செயல்படும் பொழுது அதை நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த மோடுல செயல்படுறோம். ரெகனைஸ் பண்றது நம்மளுடைய இன்டெலெக்ட் தான், நம்ம மைண்ட் தான். இரஞ்சல் பண்றதுக்கும் மெமரி தான் காரணமா இருக்கு, இப்ப இந்த லிபரேஷனுக்கும் மெமரி தான் காரணமா இருக்கு. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்ல, எல்லாம் நல்லா தான் நடக்குதுன்னு சொல்லி இதுவும் இப்படியும் மெமரியில தான் நமக்கு ஸ்டோர் ஆகுது. அந்த மெமரியும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு நமக்கு என்ன செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அந்த அதுக்கும் நம்ம இப்படி இடைஞ்சா நல்லா இருக்கும் அப்படி நினைஞ்சாங்கிறது அதுக்கும் மெமரி தான் காரணம். நேற்று ஒண்ணு செய்ய முடியாது. அதே மாதிரி இப்ப நம்ம நான்கு நபர்த்தன்மை கோழிங்கிற விஷயத்தை வந்து நல்லாவே ஸ்டோர் பண்ணிட்டோம்னாக்கா பதிவாயிடுச்சுனாக்கா இவ்வளவு போராட்டமே கிடையாது. போராட்டங்கள் வர்றதுக்கு காரணமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்குமே வந்து தடை பண்றதே பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த சுச்சுவேஷன்ல முரண்படக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு நான் தான், ஒரு உணர்வு வந்து இது வேணா மாறணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் வந்து போராடிச்சிருக்கேன். இவனே போலிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து அந்த அது பர்மனண்டாவே அது நம்ம எப்படி நம்ம வந்து அகத்துல ஒண்ணு செய்ய முடியாதுன்ற ஒரு பர்மனண்டா நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் மாற்றங்கள் நமக்கு வருதுவோம். அதே மாதிரி நான் அந்த போலிங்கிறதுல வந்து நல்லாவே அது ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் புரிஞ்சிட்டோம்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபுளோ ஃப்ரீ ஆயிடுங்க, இன்னும் கடற்கல எல்லாம் இன்னும் ஃபுளோ போக முடியும். சரி, எப்படியோ எப்படி வேணாலும் பண்ணிடுங்க. இல்ல, அந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு தான் எப்படி வர்றது கேள்வி வராம பாத்துக்கணும். வெளியில நடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அந்த பிரச்சனையை மட்டும் தீர்க்கக்கூடிய நபரா இருந்து பிரச்சனை தீர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர் வந்து நான் தான் தீர்த்தேன்னு ஒரு 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 இதை எடுத்துக்கிறது ஸ்டாண்ட் எடுக்கிறதோ, இல்ல நான் தீர்த்த பிரச்சனைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க பாதிக்கக்கூடாதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நிறைய நடக்குது. இதெல்லாமே வந்து இந்த மாதிரி லாஜிக் எல்லாமே
நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடறதுக்கு கடைசியில கன்ஃபியூஷனுக்கு வர்றதுக்காக பண்றதுதான். உதாரணமா ஒரு கணக்கு போடுறோம், கடைசியில ஒரு விடை வருது, நிறைய ஸ்டெப் போட்டு கடைசியில அந்த விடைக்கு வரோம். யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு ஸ்டெப்ப மிஸ் பண்ணிடுறாருன்னு கேட்டுங்களேன், ஆனா இருந்தாலும் ஏதோ தப்போ என்னது ஒண்ணு போட்டு கடைசியில கரெக்டான விடைக்கு வந்துடுறாரு, விடை வந்துட்டுனா ஓகே சொல்லதான். அதுக்கு நீங்க சொல்லலாம், சொல்றது வந்து ஒரு ஏன ஒரு ஸ்டெப் அது, நம்ம லாஜிக்கலா புரிஞ்சு இப்படி எல்லாம் பண்ணா கரெக்ட். கடைசியில அப்புறம் இதுவே வந்து நம்ம வந்து இந்த நிலையை அடையிறது எப்படின்னு சொல்லி பழையபடியுமே வந்து இந்த நான் இல்லாத அப்படின்னு நல்லா எப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நான் வந்து பரத்தை வந்துட்டா பரவாயில்லையே, நான்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லையேன்னு சொல்லி பழையபடி ஒரு டிமாண்ட் வச்சுட்டோம்னா அதை வச்சுட்டே ஒரு போராட்டம் வந்துடும். அது பழையபடி நாம வந்து இன்னும் ஏதோ ஒன்னும் அடையணுங்கிற மாதிரி மொத்தத்துல வந்து இது எல்லாமே வந்து கடைசியில ஒரு முடிவுக்கு வர வேண்டியதுக்காக உதவிகரம் தான். அது உதவியானது முக்கியமே கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்டணம் கட்டுறதுக்குள்ள சாரம் போட மாட்டோம். சாரத்தை உபயோகிச்சியும் கட்டடத்தை கட்டலாம், வேற ஏதோ ஒரு அடிமையும் கட்டடத்தை கட்டிட்டீங்கன்னா கட்டணம் கட்டித்தான் சரி அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா நம்ம முடிவு வந்து ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இப்ப வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்துட்டோம். சரி, அதாவது ஒன்னும் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட் வரக்குள்ளே இது ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் வெளிப்பட்டு போகுதுதான். ஆமா, ஆனா நம்ம திருப்பி வந்து பிரச்சனைகள் வரக்குள்ள திருப்பி ரிவர்ஸ்ல பாக்குறோமோன்னு ஒரு டவுட், ரிவர்ஸ்ல வந்து பாக்குறோமா இதை, இது வந்து இப்படி வந்தா கிளியர் ஆகும்னு பாக்குறாங்க. முடிவு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, முடிவு தான் இருக்கும். ஆனா இது அந்தமாதிரி ரிவர்ஸ்ல பாக்குறது நீங்க சொல்லும்போது தடையா திருப்பி தடையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லை, அதையும் திருப்பி போட்டுட்டு. ஆமா, அதையும் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ ஆகிட வேண்டியதுதான். ஏற்கனவே விட்டுற வேண்டியதுதான். நான் முறை இருந்துட்டு போட்டிருக்கேன், நாம வந்து இல்லாம போனா பரவாயில்லங்கிறது விட நான் முறை இருந்து அதுக்குள்ள எல்லாமே சத்தப்படுத்துறது எல்லாமே இயற்கையானதுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதான் முடிஞ்சிட்டு வளர்றான். நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் இல்லை, நான்கிறது கூட பிரம்மம் எடுத்துக்க வேண்டியதுதான். நான்கிறது ஆகாரம் எடுக்கிறது கூட பிரம்மம் எடுத்துக்கோங்க, அகங்காரங்கிறது நல்லதுன்னு அப்புறப்படுத்துறது பாக்கணும், நான்கிறது பிரம்மம் விட்டு முடிச்சுக்கிடுங்க. இது போட்டு